ஹலோ, ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு எல்லோ ட்ரெயின் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்லோ ட்ரெயின் சேனலில் நம்ம வந்து சத்துமாவு புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சத்துமாவுங்கிறது வந்து இது வந்து பால்வாடியில் கொடுப்பாங்க, வில்லேஜ் சைடெலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தோன்னா அவ்வளோ ரொம்ப சத்து இருக்கும். ஸோ அதுதான் இது பார்த்திங்கன்னா இதுலேயே இனிப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சத்துமாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய், அப்புறம் வந்து ஜாதிக்காய் தூள், அப்புறம் ஒரு டம்ளர் வந்து வெந்நீர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை வந்து இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ரெயின் சேனல். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சத்துமாவு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ எல்லா சத்துமாவும் இதில் கொட்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெந்நீர் தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பெசரிக்கலாம். வெந்நீர் தண்ணி வந்து கொஞ்சம் வெடி வெது வெதுன்னு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாட்டாக இருக்கணுங்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஸோ நல்லா வந்து பெசரி விட்டாச்சு. ஸோ வெந்நீர் தண்ணி போட்டு நல்லா பெசரியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஸ்டீம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 to 8 minutes வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ அதில் தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஸ்டீமரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா பாத்திரம் கொதிச்சவனே இதை வந்து கர்ச்சீஃபில் வச்சு இந்த புட்டு மாவை இதில் வச்சு நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இல்லாட்டி உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து கர்ச்சீஃப் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே காஞ்ச கர்ச்சீஃப் தான், நீங்கள் வந்து இது ஈரம் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து புட்டை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா உடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் இருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கர்ச்சீஃபை மூடிடலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து இட்லி பாத்திரம் போட்டு நான் மூடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 8 minutes இப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். நம்ம நல்லா தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை நம்ம பச்சையாக போடாமல் இந்த மாதிரி வணக்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ நெய்யில் போட்டு வணக்கிறதுனால இன்னும் நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து
நான் இன்றைக்கி ஜாதிக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலக்கிக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எடுத்து கீழே வச்சுருக்கிற பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புட்டு எடுத்து நம்ம பவுலில் போட்டாச்சு. அடுத்தது நம்ம திருவி வச்ச வறுத்து வச்ச தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெய் மணமும் புட்டு இதுவும் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தா இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.